கமலா தொலைக்காட்சி மீடியா நேயர்களுக்கு மீண்டும் எனது காலை வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் பரம்பொருளின், பரமசிவனின், மகான்களின், அவரது பிரதிபலிப்பாய் விளங்குகின்ற மகான்களின் அருட்சக்தியானது பூரணகோடி சத்தியமாக பொழியட்டும். அன்பர்களே, நேற்று நாம் திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் குறித்த அந்த ஸ்தலத்தின் அருமை பெருமைகளை, அந்த ஸ்தலத்தில் தியானம் செய்வதனால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் நீக்கமும், கர்ம வினையிலிருந்து விடுபடுதலும் ஆச்சரியகரமான ஒன்று. இதில் நான் குறிப்பிடுவது அப்படி நடக்கவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்று சொல்வேன். அந்த ஸ்தலம், அந்த சுயம்புலிங்கம், அந்த இறைவனுடைய பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர், மற்றொரு பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர். ஏன் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அந்த ஸ்தலத்திற்கு பெயர் என்றால், அகத்தியருக்கு உண்மையிலேயே காட்சி அளித்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தின் எதிர்புறம் உள்ள குளத்திலே, திருக்குளத்திலே சகல புண்ணிய நதிகளும் அங்கு வந்து கலப்பதாக உண்மையான ஐதீகம். கங்கை உள்பட அந்த ஸ்தலத்தில் கர்ம வினைகள், பூர்வஜென்ம சாப வினைகள், முன்னோர்களின், மூதாதையர்களின் கர்ம வினைகள், பாப வினைகள் அனைத்தும், சகல வினைகளும் தீர வேண்டுமென்றால் நீங்கள் செல்ல வேண்டிய, தியானம் செய்ய வேண்டிய இடம் திருநல்லூர் தான். நீங்கள் அந்த திருக்கோவிலுக்கு சென்று எப்படி தியானம் செய்ய வேண்டுமென்றால், அந்த திருக்கோவிலில் அந்த சிவலிங்கம், சுயம்புலிங்கம் தான் மிக முக்கியம். அந்த சுயம்புலிங்கம் 5 விதமான நிறங்களை ஒரு நாளில் 24 மணி நேரத்திலே 5 விதமானங்கள் மாறும் தன்மை கொண்டது. அது கல்லும் கிடையாது, மண்ணும் கிடையாது, மரமும் கிடையாது, எந்த உலோகமும் கிடையாது. அந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் ஒரு திருக்கோவிலுக்கு சென்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதெல்லாம் செய்து முடித்துவிட்டு மிகவும் அமைதியாக உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு 30 நிமிடம் அலாரம் வைத்து கொள்ளுங்கள். 24 மணி நேரம்தான் தியானம், ஆனால் நீங்கள் ஒரு 24 நிமிஷத்திற்கு ஒரு நொடி குறைந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் அவ்வளவு பூர்த்தியாகாது. அதனால் தான் 30 நிமிடமாக நான் தியானம் செய்ய சொல்வது வழக்கம். அந்த சிவலிங்கத்திற்கு எதிர்புறமுள்ள நந்திக்கு பின்பாக அமர்ந்து கொண்டு அலாரத்தை வைத்துவிட்டு எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டாம், நீங்கள் அமர்ந்து விடுங்கள். நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மனதிலோ அர்ச்சகரிடமோ நீங்கள் வைக்கலாம். ஆனால் தியானத்தில் அமர்ந்ததற்கு பின்பு யாதொரு கோரிக்கையும் வைக்க வேண்டாம். அமர்ந்து கொள்ளுங்கள், கைகளை இப்படி தேயுங்கள், இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து கொள்ளுங்கள், கைகளை இப்படியே வைத்து விடுங்கள், இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைத்து கொள்ளுங்கள், உங்களது மடி மீது வைத்து கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், அந்த சிவலிங்கத்திற்குள் அது சுயம்புவாக இருந்த காலத்திலே சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் உள்ள மகான் ஒருவருடைய சூட்ச்ம தேகம் அங்கு குடிகொண்டுள்ளது. அதுதான் அங்கு சிவனாக, சிவனுடைய, சிவபெருமானுடைய வேலைகளை, அவரது கருணையை உங்களுக்கு பொழிவிக்கின்றது, உங்களுடைய கர்மாவை நீக்குகின்றது. நீங்கள் அமர்ந்து தியானத்தில் உட்கார்ந்தவுடன் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக என்ன சிந்தனை வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
மேலும் அமைதியாக இருந்தால் போதுமானது. உங்களுக்கு தியானம் தெரிந்து நீங்கள் ஆழ்ந்து தியானத்திற்கு சென்றாலும் மிகவும் நல்ல விஷயம்தான். அப்படியே இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுமானது. 30 நிமிடம், 24 நிமிடம் கடந்தவுடன் என்ன நடக்கும் என்றால், அந்த சிவலிங்கத்திலிருந்து நீங்கள் அமர்ந்த உடனேயே உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒளி உங்களை வந்து நிற்கும். அந்த ஒளியானது உங்களுக்குள் சென்று அற்புதமான மாற்றத்தை உங்களுடைய ஆத்மாவிலே ஏற்படுத்தும். அது உங்களுக்கு உங்களுடைய கர்மவினைகள் யாவற்றையும் தீர்த்து வைக்கும். கமலா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாயா.